அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து அரசாங்க தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து சில மார்க்கு அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நான் கூட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த வீக்கில் சில மார்க்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே இல்லையா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே. ஸோ ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால அவகாசம் வந்து எடுத்துக்கிறாங்க, எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல, இதில் வந்து நியர்பை தான் அப்டேட் பண்ணுறாங்களா, ஸோ தகுதியானவங்கள தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே பெரிய டவுட்டாக வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே இல்லையா, இன்றைக்கி வந்து எதுவும் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ ஆனால் நாளையில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை நாளைக்கு வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ராணிப்பேட்டை, தேனி, ஸோ தருமபுரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாடுகள் எல்லாருமே இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து அப்டேட் வந்து இவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து எதெல்லாம் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ளே இப்போ தான் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் தான் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல்படி இதுதான். ஸோ இருந்தாலும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ ஆனால் இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து நாளையிலேருந்து கன்ஃபார்மாக வெளியாக போகுது. இருந்தாலும் இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து பெரிய டவுட்டாக வந்து இருக்கு இல்லையா, இதில் வந்து எல்லாமே நேர்மை மேலே தான் அப்டேட் பண்ணுறாங்களா, ஸோ தகுதியானவங்களை தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்குல்ல. ஸோ எல்லாமே வந்து தகுதியானவங்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுங்களா, அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். எல்லாருமே வந்து நேர்மை மேலே தான் அப்டேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களே அதில் வந்து ஒரு 5000 பேர் விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினாலே போதும், கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.